ரிஷியராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை கேர் எடுத்து தான் பார்த்துப்பேன், இருப்பினும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே வாப்பேன்னு ரொம்ப நிறைய எதிர்பார்த்துருந்தேன். கடைசியில் பேசுகிறப்போ ஆஹா ஓஹோ அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கடைசியில் ஒன்றுமே பண்ணலையே. அப்படி பண்ணி நிறைய விஷயங்கள் இருந்துக்கும் அரசியல் ரீதியாக இருந்துருக்கிற வாளுக்கு சில நபர்கள்ட்ட செய்வா தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு யோசனைகளையும் மனசில் வச்சுக்கல். ஏன்னா நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இந்த ஒரு வெள்ளை சட்டையில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் எப்படி, இந்த மாதிரி இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கூட பேசிகிட்டே இருப்பாள், பழகிட்டு இருப்பாள், பின்னாடி போய் உங்கள் விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பான். இந்த மாதிரி ஆட்களுடைய கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா காரியத்தையும் நகர்த்துவேன். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆசிரியராக இருந்துருக்கவா சரி நான் இன்னும் கூட சேர்ந்து வேறு ப்ரொஃபஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.